பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இந்த நேரத்திலும் ECBN தொலைக்காட்சியின் ஊடாக இயேசுவுக்குள் புது வாழ்வு என நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு வேதத்திலிருந்து எப்படியாக வேதத்தில் இருக்கிற ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்த்து வந்தார்கள், எப்படியாய் ஒரு சிலர் பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்பதை நாங்கள் வேதத்தின் வசனத்தின் இருந்து நாங்கள் பார்க்க நான் விரும்புகிறேன். நான் முதலாவது நாங்கள் யாவரும் அறிந்த வசனமாகிய நீதிமொழிகள் 22:6 எங்கள் யாவருக்குமே அநேகருக்கு தெரிந்த வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பரிசுத்த பிதாவே, இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தினூடாக இன்றைக்கு நீர் எங்களோடு என்ன பேச இருக்கும், நீர் அதை பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைய செய்தியிலே நான் முதலாவதாக அன்னாளை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். நாங்கள் அனைவரும் அன்னாளுடைய சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படியாக அன்னாள் அந்த நாட்களிலே அவள் ஒரு பிள்ளை இல்லாதவளாய் அந்த முதலாவது சாமுவேல் 1 அதிகாரத்திலே இப்படியாக வசனம் கூறுகிறது, அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அவள் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது நிமித்தம் அவளுடைய உள்ளத்திலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு சஞ்சலம், அது மாத்திரமல்ல அவளுடைய சஞ்சலத்தின் மேலாக அவள் எப்படியாவது தனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஒரு எதிர்பார்ப்போடு அவள் இருந்தாள். நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர்கள் வருஷம் தோறும் எப்படியாக அந்த தேவ ஆலயத்திற்கு வந்து தேவனுக்கு பலிகளை செலுத்தி அங்கே இருந்து விட்டு செல்வார்கள் என்று. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்திலே அன்னால் அந்த இடத்திற்கு வந்த நேரத்திலே அவள் ஒரு நாங்கள் அந்த 1 அதிகாரத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்றால் எப்படியாக அவள் ஜெபிக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் அந்த 11 வசனம் 1 சாமுவேல் 1:11 இப்படியாக அன்னால் ஆண்டவரை நோக்கி தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும்படியாக தேவனிடம் ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்கள், அன்னாளுக்கு அநேக நாட்களாய் குழந்தை இல்லை. அது நிமித்தம் அவள் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுகிறாள். வேண்டிக் கொள்ளும் பொழுது அவள் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனையும் செய்து கொள்ளுகிறாள். நீங்களும் நானும் நாங்கள் ஒரு இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போமாயிருந்தால், இந்த நாட்களிலே இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது என்பதை நாங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 21:25 நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? அன்றைக்கு அன்னால் ஜெபித்த நாட்கள் இப்படித்தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தந்தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தந்தன் வழியில் தந்தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இப்படிப்பட்ட நேரத்திலேதான் அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் அன்னாள் ஆண்டவருடைய சந்நிதியில் அழுது ஆண்டவரிடம் அவள் ஜெபிக்கிறாள். ஜெபத்தை கேட்டு ஒரு பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரும் பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் என்ன தெரியுமா, நான் விசுவாசிக்கிறேன், அவரும் பார்த்தார் ஒரு நியாயாதிபதி இல்லை, ஒரு ராஜாவில்லை, அவருக்கு ஒரு ஊழியக்காரன் தேவைப்பட்டிருந்தது, அவருக்கு ஒரு நல்லதொரு ஆண்மகன் தேவைப்பட்டது, அவருடைய தேசத்தை மறுபடியுமாக அவருடைய பக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு. ஏனென்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த நாட்களிலே யாருமே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்ன எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவள் எப்படியாய் மரியாளை தேர்ந்தெடுத்தாள் என்று சொன்னால் அவளுடைய இருதயத்தை தேவன் கண்டான்.
அதே போல அன்னாளுடைய இருதயத்தை பார்த்து அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அன்னாலும் ஆண்டவருக்கோடு அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிறாள். அவள் என்ன செய்கிறாள், ஆண்டவர் அவளுக்கு அந்த சாமுவேலை கொடுத்ததற்கு பின்பதாக சாமுவேல் அவனுடைய பால் குடி மறந்ததற்கு பின்பு அன்னாள் அவனை அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து விடுகிறாள். விட்டதற்கு பின்பதாக என்ன, அவன் ஏலியோடு அந்த ஆலயத்திலே வளர்ந்து வந்து முதலாவது என்ன செய்கிறான், அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க அவன் பழகி, தேவனுடைய சத்தத்தை கேட்க அவன் பழகிக் கொள்றான் இல்லையா. எங்கள் நாங்கள் யாவரும் அறிவோம், சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட மூன்று தடவை அவன் எலியாவிடம் போகும் பொழுது எலியா அவனுக்கு கற்பித்துக் கொடுக்கிறான், இது வேற யாருமே இல்லை, தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார், நீ தேவன் பேசுவதை கேள் என்று சொல்லி. நான் விசுவாசிக்கிறேன் அன்னால் கற்பம் தரித்ததும் ஜெபத்தினாலே, அது மாத்திரமல்ல அவளுடைய ஜீவன நாள் முழுவதும் அவள் சாமுவேலுக்காக அதிகமாக ஜெபித்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அன்னாலை போல ஒரு ஜெபிக்கிற பெற்றோர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிலர் எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு தேவை வரும் பொழுது நாங்கள் ஜெபித்து ஒரு காரியத்தை பெற்றுவிட்டு சில நேரங்களில் நாங்கள் தேவனோடு செய்த பொருத்தனைகளை கூட நாங்கள் மறந்து விடுவோம், நாங்கள் அதை செய்யாமல் கூட நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் இந்த அன்னாலோ ஜெபித்தால் தேவன் ஒரு ஆண்மகனை கொடுத்தார், அவள் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றுகிறாள். அது மாத்திரமில்லை, நான் விசுவாசிக்கிறேன் அவள் எப்படி தெரியுமா ஜெபித்திருப்பாள், கர்த்தாவே நீர் இந்த ஏழையின் சிறுமைப்பட்ட நேரத்தில் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது நீர் உண்மைதான், அந்த ஆண் குழந்தையை நான் இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், இந்த ஆண்மகனை கொண்டு நீர் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறதோ அதை நிறைவேறும் வரைக்கும், அதை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக அவனை எனக்கு வளர்த்து தாரும் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு ஜெபித்திருப்பாள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ முதலாவது நாங்கள் ஒரு ஜெபிக்கிற பெற்றோர்களாய் அன்னாலை போல அனுதினமும் அழுது எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் உங்களுக்கு கூட அன்னாலை போல ஒரு நிலைமை இருக்கலாம். நீங்கள் திருமணம் செய்து அநேக வருடங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். நான் இந்த நேரத்தில் ஒரு என்னுடைய சிறு சாட்சியை கூற விரும்புகிறேன். நாங்கள் திருமணமாகி ஏறத்தாழ 9 வருடங்களாக நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தோம். ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே ஒரு சமாதானத்தை தேவன் அந்த 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 கடைசி வருஷங்களை எனக்கு தந்தார். எப்படி என்றால், நிச்சயமாக தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தை தருவார் என்று ஒரு 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 சமாதானம், ஒரு விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. அப்படியாக 2009 நாங்கள் திருமணமாக 2009 தேவனுடைய கிருபையினால் நேச்சுரலி என்னுடைய மனைவி ஷீ கன்சீவ், அவளுக்கு அவள் கற்பம் தரித்தாள். ஆண்டவர் 2010 ஜூன் மாதம் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை தந்து தேவன் எங்களுக்கு பெற்றோராகும் சுலாக்கியத்தை தந்தார். ஆமென். அதே போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திருமணமான தம்பதிகள் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், நான் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன், தேவன் அன்றைக்கு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு தேவன் உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாராக. ஆமென். நாங்கள் முதலாவது ஒரு ஜெபிக்கிற தாயை பற்றி நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக நான் வேதத்திலிருந்து இன்னும் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். யார் என்று சொன்னால், ரெபேக்காள். ஈசாக்கு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் அல்லவா. யாரை கொடுத்தார், யாக்கோபு ஈசு என்ற 2 ஆண் குழந்தைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது, ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய மூத்த மகனை இல்லை, உன்னுடைய 2வது மகனைத்தான் நான் ஆசீர்வதித்து
அவன் ஊடாகத்தான் என்னுடைய சந்ததியையும் நான் இஸ்ரவேலின் சந்ததியை நான் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஒப்பந்தமோ அவளிடம் தேவன் அந்த காரியத்தை அவ ஆண்டவர் தெரியப்படுத்தினார். அப்ப என்ன, ஒரு நாள் நாங்கள் அறிந்த வண்ணமாக ஈசாக்கு ஈசுவை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார், நீ போய் எனக்கு ஒரு வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொன்று எனக்கு நல்ல ருசி ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டை நீ செய்து கொண்டு வாரும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். இதை கேட்ட அவனுடைய மனைவி என்ன செய்கிறாள், யாக்கோபை கூப்பிட்டு அவள் தன்னுடைய புருஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல உணவை தயாரிக்க அவளுக்கு தெரியும் அல்லவா, அவள் அதை தயாரித்து யாக்கோபின் மூலமாய் அதை அனுப்பி அந்த உணவை கொடுத்து யாக்கோபு தாயினுடைய சொல்லை கேட்டு தகப்பனிடம் போய் தான் ஈசுதான் என்று சொல்லி அந்த உணவை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். பெற்றுக்கொண்டதன் பிறகு ஈசு வந்து அதை அறிந்து கொண்டு அதன் நிமித்தம் அவர்களுக்குள்ளே சின்ன ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது, ஈசாக்கினுடைய மனைவி சொல்லுகிறாள், இனி இந்த என்னுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு வீட்டில் இருக்க முடியாது, என்னுடைய இரண்டாவது இளைய மகன் யாக்கோபை என்னுடைய அண்ணன் லாபான் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், அவன் அங்கே போய் எங்களுடைய சொந்தக்காரர்கள் ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லி அனுப்பி வைப்போம் என்று சொல்லி ஈசாக்கோடு பேசும் பொழுது ஈசாக்கும் அதுக்கு அவனும் உடன்பட்டு மகனை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறான். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், ஈசாக்கு அன்றைக்கு யாக்கோபை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவன் என்ன நினைத்திருப்பான் தெரியுமா, அவன் ஒரு ஜெபத்தோடு அவன் இருதயத்தில் என்ன தெரியுமா ஜெபித்திருப்பான், கர்த்தாவே என்னுடைய மகன் யாக்கோபுக்கு நீர் அவன் உன்னுடைய உங்களுடைய நேரத்தில் காத்திருப்பதற்கு அவனுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு உள்ளத்தில் இருந்து அனுப்பி வைத்திருப்பான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் இன்னும் ஒரு விசை ஏனென்று சொன்னால், நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஈசாக்கு வந்து அவன் தன்னுடைய தகப்பனிடமிருந்து நல்லதொரு விசுவாசத்தை அவன் கற்றுக்கொண்டான் நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு அவனுடைய தகப்பனிடமிருந்து என்ன தெரியுமா முதலாவது கற்றுக்கொண்டான், அவனுடைய தகப்பன் அந்த தேவனை அவ்வளவாய் நேசித்ததன் நிமித்தம் தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேணுமென்றதன் நிமித்தம் தன்னை ஒரு தகன பலியாக பலியிடுவதற்கே அந்த ஒரு ஒரு ஓல்டர்ல அவனை வைத்து பலியிடுவதற்கே ஆயத்தமாயிருந்த ஒரு தகப்பனிடமிருந்து அவன் அநேக காரியங்களை கற்றிருக்கான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சொல் கேட்டு தேவன் அவனுக்கு வைத்த ஒரு பரீட்சையில் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மகனையே ஒரு பலியிடுவதற்காக அவன் அந்த இடத்திலே வைத்து அவனை கொள்ளுகிறதுக்கு கூட ஆயத்தமானான். ஆனாலும் தேவன் அந்த நேரத்தில் வந்து அவனை அவனை கொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி எப்படியாக ஆண்டவர் வந்து ஈசாக்கை மீட்டு கொண்டார் நாங்கள் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஈசாக்கு என்ன தெரியுமா செய்கிறான், தன்னுடைய மகன் யாக்கோபை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அது வேதத்தில் இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் அவன் அப்படி ஜபித்திருப்பான் சொல்லி, தகப்பனே என்னுடைய மகனுக்கு நீர் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு சொல்லி. இங்க யாக்கோபு எப்படி என்ன செய்கிறார், தாய் இப்படி ரெபேக்கா செய்தது மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது, தாயோடு இணைந்து தாய்க்கு கீழ்ப்படிந்து இப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறான். ஆனால் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது, அந்த தாயும் மகனுமே ஒரு வீட்டில் இருக்க முடியாமல் தாயை விட்டு அவன் பிரிந்து போக வேண்டிய ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறது. இது நிமித்தமாக அங்கே யாக்கோபு வந்து லாபானுடைய வீட்டுக்கு போகிறார். லாபானுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய ஊருக்கு போனதுக்கு முன்பாக போக நேரத்திலே அந்த கிணத்தடியிலே யாக்கோபு ஆறு சந்திக்கிறார், ரேச்சலை சந்திக்கிறார், ராகாலை சந்திக்கிறார். ராகாலை சந்தித்த நிமித்தம் அவருக்கு அவள் மேல் ஒரு விருப்பம் வருகிறது. அதுக்கு பின்பதாக அவனுடைய மாமனாருடைய வீட்டிற்கு போய் தங்குற நாட்களிலே அவர் சொல்லுகிறார், அவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற நேரத்திலே
லாபான் சொல்லுகிறார், நீர் 7 வருஷம் எனக்காக நீர் என்னுடைய என்னுடைய எனக்காக நீர் என்னிடத்தில் வேலை செய்யும், அதுக்கு சம்பளமாக நான் என்னுடைய மகளை தருகிறேன் சொல்லி. பாருங்கள், ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாமின் வேலைக்காரன் போகும் பொழுது ஆபிரகாம் அநேக ஒட்டகங்கள் மேல் சீர்வாரிசு கொடுத்து அனுப்பி ரெபேக்காளை அவனுக்கு பெண் பார்த்து அங்கிருந்து கொண்டு வருகிறான். ஈசாக்குக்கு யாக்கோபுவை அந்த லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவனோடு 7-8 ஒட்டகங்களிலே சீர்வரிசு கொடுத்த அனுப்ப முடியாமல் ஈசாக்கு இருந்தான் இல்லை. அவனுக்கு அவ்வளவு சீர்வாரிசு கொடுத்து அவனுக்கு அந்த பெண்ணை எடுத்திருக்க முடியும். ஆனாலும் ஈசாக்கு என்ன தினமா செய்கிறான், அவனை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். அவன் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறார், முதலாவது அவனுடைய லாபான் மாமனார் என்ன அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா, இவர் மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை இவர் எப்படியோ தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொண்டார், இவர் போய் 2வது மகளை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி மாமனாரிடம் கூறிய பொழுது அவரும் அதற்கு ஓம் என்று சொல்லிவிட்டு அந்த திருமணமாக வேண்டிய நேரத்திலே அந்த திருமண இரவிலே என்ன செய்கிறார், லாபான் வந்து தன்னுடைய மூத்த மகளைத்தான் இவருக்கு கொடுக்கிறார். அங்கே லாபான் மூலமாக யாக்கோபு எண்ணத்தை கற்றுக்கொள்ளுகிறார் தெரியுமா, த ப்ரியாரிட்டி ஆஃப் த எல்டஸ்ட் சைல்ட், ஒரு மூத்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்னவென்பதை யாக்கோபு அன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்டு என்ன நடக்கிறது, அவர் 7 நாட்கள் கழிந்ததுக்கு பின்பு ரேச்சலையும் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்தாலும் இன்னும் ஒரு 7 வருஷம் அவர் வேலை செய்கிறார். அந்த 14 வருஷத்துக்குள்ளாய் அதுக்கு பின்பதாகவும் அவர் தன்னுடைய மாமனாரிடத்திலே வேலை செய்த நேரத்திலே என்ன அவர் பார்க்கிறார், அவருடைய மாமனார் அவருக்கு ஏறத்தாழ 10 தடவைகள் அவருடைய சம்பளத்தை அவர் மாற்றி கொள்ளுகிறார். பாருங்க, ஒரு தாய் விட்ட பிழையின் நிமித்தம் அந்த தாய் தன்னுடைய மகனை விட்டு பிரிந்து எங்கேயோ போக வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தகப்பன் ஜெபித்து தேவன் அநேக காரியங்களை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நாங்கள் அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும், ரெபேக்காளை போல நாங்கள் பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு ஈசாக்கு ஈசுவை கூப்பிட்டு ஆசீர்வதித்து அவனுடைய ஆசீர்வதித்திருந்தாலும் யாக்கோபும் ரெபேக்காலும் ஆண்டவரை நம்பியிருந்திருந்தால் ஆண்டவர் ஈசாக்கு தன்னுடைய ஈசுவை ஆசீர்வதிப்பதற்கு மேலாக யாக்கோபை ஆசீர்வதிக்க முடியாதா, ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நேரத்திற்கு ஆண்டவரிடமிருந்து வரும் ஆசீர்வாதம் அது ஆண்டவர் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று அவர்களுக்கு காத்திருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறது கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வதாக நான் தீமோத்தேயுவின் தாயாரை குறித்தும் அவனுடைய தாயின் தாயை குறித்தும் அவனுடைய அம்மம்மாவை குறித்தும் அவனுடைய தாயாரை குறித்தும் பவுலடியார் உண்டு தீமோத்தேயுவிலே சொல்லுகிறார் அடியா, அவர்களிடம் இருந்த விசுவாசம் உன்னிடம் இருக்கிறது. அந்த அந்த சின்சிய ஃபெய்த்தை அந்த அந்த சின்சியர் ஃபெய்த் அந்த விசுவாசத்தை நீர் காத்துக்கொள்ளு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுலடியார் அவருக்கு அந்த கடிதத்தின் மூலமாக அவனுக்கு சொல்லுகிறார் அல்லவா. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய பார்க்கிறோம், நாங்கள் இந்த ஐரோப்பிய தேசத்துக்கோ அல்லது எங்கிருந்து வந்தோமோ எங்கே இருக்கிறோமோ தெரியாது, நாங்கள் என்ன அதிகமாக நாங்கள் விரும்புவது, எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பட்ட கஷ்டத்தை போல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நன்கு படிக்க வைக்கிறோம். நாங்கள் படிக்க வைப்பது நான் பிள்ளை என்று சொல்லவில்லை, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிப்பிக்க வேண்டும்.
ரெண்டாவது என்ன செய்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி, இல்லைன்றா எங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி நாங்கள் சொத்து சேர்த்து வைத்து விட்டு போக பார்க்கிறோம். அது கூட நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த எல்லா சொத்துக்களுக்கும் எல்லா படிப்புகளுக்கும் மேலாக நாங்கள் என்னத்தை தெரியுமா எங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் தேவனோடு சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்கள், தீமேத்தேயு அவனுடைய இளைய வயதிலேயே அவனுடைய தகப்பனார் மறித்து போய்விட்டார். மறித்து போனதுக்கு பின்பதாக அவன் வந்து அவனுடைய தாயாரும் அவனுடைய தாயின் தாயாருடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு இயேசுவோடு இருக்கிற உறவை பார்த்து அவனும் இயேசு கிறிஸ்துவை பவுலடியார் மூலமா அறிந்து கொண்டு அவன் பவுலடியாரோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு சீஷனாக வந்து அதன் பின்பு பவுலடியாரோடு சேர்ந்து ஊழியம் செய்து அவன் பிறகு என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னால், பவுலுக்கு அடுத்ததாக பவுல் தொடங்கின ஊழியங்கள், பவுல் ஆரம்பித்த சபைகளுக்கெல்லாம் சென்று சபைகளை உற்சாகப்படுத்தி வருகிற ஒரு ஊழியக்காரனாய் அந்த நாட்களிலே பவுலடியார் தீமோத்தேயை எழுப்பிவிட்டார். அதுக்கு காரணமான மூல காரணம் யார், தீமோத்தேயின் தாயும் அவனுடைய தாயும் தாயும். இன்றைக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆயிருக்கிற நீங்கள், தாய்மார்களாயிருக்கிற நீங்கள், பெற்றோர்களாயிருக்க நீங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சொத்தை நீங்கள் விட்டு விட்டு போக போறீங்க. எல்லா சொத்துக்களுக்கும் மேலான சொத்தாகிய இந்த வேத வசனத்தை கொண்ட எங்கள் தேவனை அவர்களுக்கு நாங்கள் முதலாவது சொத்தா கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் இல்லாத நேரங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லுவேன், இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட அவர்களுக்கு எவ்வளவோ பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, ஆனா என்ன, ஆண்டவர் இல்லாதவர் நிமித்தம், இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் இல்லாத நிமித்தம் அவர்கள் திருமணமாகியும் அந்த திருமணத்தை, அந்த திருமணம் நிலை நிற்க முடியாமல் இருக்கிறது இல்லையா? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, உலகத்திலே எப்படி ஜீவிக்க என்பது தெரியாமல் இருக்கிறது. ஒரு சில பிள்ளைகள் தேவனுக்குள்ளால் வளர்க்கப்படாத நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், போதை வஸ்துக்கும் மதுவுக்கும் அநேக காரியங்களுக்கு அடிமையாகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே நாங்கள் வளர்க்க வேண்டும். அன்னால் ஜபித்தது போல நாங்கள் அழுது ஜபிக்கும் நேரம், ரெபேக்கால் போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குறுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு காத்திருக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். தீமோத்தேயுவின் தாயும் அவனுடைய பாட்டியாரும் எப்படியாய் அவனுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்களோ அப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஊட்டி வளர்த்து. எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா, தீமோத்தேயுவின் தகப்பனை குறித்து வேதத்துல பெரிதாக எதுவுமே இல்லை. ஆனா என்ன தெரியுமா, அவனுடைய தகப்பன் என்ன விரும்பினார்ன்னு சொன்னாலாம் வேத ஆராய்ச்சியாளர் கூறுவார்கள், அவனுடைய மகன் ஒரு நாளைக்கு ஒரு ஹீ ஷுட் பிகம் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஹீ ஷுட் டூ வெல் இன் லைஃப், ஒரு அவன் உலகத்திலே அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒரு முக்கிய நபராக வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினானாம். அவன் ஒரு கிரேக்கன். அவனோட தாயாரோ, தாயால் என்ன விரும்பினாலும் அவள் வந்து தன்னுடைய பிள்ளை தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற மகனாக வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தீர்களா இருந்தால், தீமோத்தேயு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கும் நீங்களும் நானும் அவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற, எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு நாங்கள் அவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அவன் இன்றைக்கும் ஒரு முக்கிய நபராக இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன, அந்த தாய்மார், அவனுடைய தாய் அவனை தேவனுக்குள்ளே வளர்த்தான். அமேன். அது மாத்திரமில்லை, அவள் தன்னுடைய மகனை
ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் கரத்திலே ஒப்பு கொடுத்தான். பவுலடியார் என்ற ஊழியக்காரன் கரத்திலே ஒப்பு கொடுத்து பவுலடியார் அவனுக்கு தகப்பன் இல்லாத நாட்களிலே அவன் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல வந்து அவனை ஆண்டவருடைய வழியிலே அவன் வளர்த்து விடுகிறான். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் வந்து நாங்கள் அவர்களுக்கு எங்கள் வார்த்தையினால் சொல்லி கொடுத்து அவர்களை நாங்கள் தேவனுடைய வழியிலே வளர்க்கிறதை விட எங்களுடைய வாழ்க்கை வார்த்தையினால் அல்ல எங்கட வாழ்க்கையினூடாகத்தான் அவர்கள் இயேசுவை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்காவிட்டால் பிள்ளைகள் வாசிக்க போறதில்லை. நீங்களும் நானும் ஜபிக்காவிட்டால் பிள்ளைகள் ஜபிக்க கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு முன் இடம் கொடுத்து தேவனையும் தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் முதலாவது தேடாமல் இருந்தால் எங்கள் பிள்ளைகள் தேட போறதில்லை. நீங்களும் நானும் சபைக்கு ஒழுங்காக வாரந்தோறும் போய் தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களுடைய பிள்ளைகள் கொடுக்க போறது அல்ல. நாங்கள் இவைகளை நீ செய்யென்று சொல்லி கொடுப்பதல்ல, நீங்களும் நானும் செய்து செய்கிறதை பார்த்து எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எங்கள் பிள்ளைகள் they learn from our action more than they learn from our words. இந்த நேரத்திலே நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட பெற்றோர்கள் அல்லது பெற்றோராகும் என்னும் சிலாக்கியத்தை இல்லாதவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா இருந்தால் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாய் இன்னும் எனக்கு பெற்றோராகும் சிலாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் விடுகிற உங்கள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்தது, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என் பிள்ளைகள் வழிதப்பி வழிதவறி போய்விட்டார்களே, என் பிள்ளைகளை கொண்டு வாருவே என்று சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, இன்னும் பிள்ளைகள் உங்கள் கரத்துக்குள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த தவறியிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி வானத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலே கூட முதலாவதாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா ஒரு தம்பதிகள் கணவன் மனைவியார்களாய் பிள்ளை இல்லாமல் இருப்பார்களாய் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே நீர் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடும்படியா நான் சொல்கிறேன். பிள்ளைகளோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் கூறுகிறது. அந்த சுதந்திரத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்திலன் இவர்களை ஐயா தாய் தகப்பனாகும் சிலாக்கியத்தை நீர் கட்டளையிடும். இரண்டாவதா, இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையை நான் என்னுடைய பிள்ளை ஆண்டான் என்னுடைய பிள்ளைகள் வழிதப்பி போய்விட்டார்கள் என்று இருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே அந்த பிள்ளைகளை நீர் மறுபடியுமாய் உம்முடைய வழியிலே கொண்டு வருவதற்கு நீர் கிருப செய்ய இயேசுவின் நாமத்தில் அது சீக்கிரத்தில் நீர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ளாய் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாய் எப்படிப்பட்ட வழியில இருந்தாலும் எல்லா வழியிலும் இருந்து நீர் அவர்களை மறுபடியுமாய் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் தகப்பனே இன்னுமாய் அவருடைய பிள்ளைகள் அவர்களோடு இருப்பார்களா இருந்தால் அவர்கள் இனிமேல் தகப்பனே அந்த பிள்ளைகளை உம்முடைய வழியிலே வளர்ப்பதற்கு நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிடும்படியா நான் சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தை பிதாவே.